நடிகர் விஜயகாந்த் உடல்நிலை பற்றி அவ்வப்போது தவறான செய்திகள் வெளியாவது உண்டு. இன்று காலை வெளியான செய்தி அப்படி ஒன்றாகத்தான் இருக்கும் என மனதை தேற்றிக் கொண்டிருந்த தமிழக மக்களுக்கு இது ஒரு பேரடியாக விழுந்திருக்கிறது. கருப்பு வைரம், சொக்கத்தங்கம், கலியுக கர்ணன் என அழைக்கப்பட்ட விஜயகாந்த் தன்னுடைய கடைசி மூச்சை நிறுத்தியிருக்கிறார். வருடத்தின் இறுதி ஒட்டுமொத்த மக்களுக்கும் பேரடியாக அமைந்துவிட்டது. கேப்டன் கருப்பு தங்கம் என்று அன்புடன் அழைக்கப்பட்டு வந்த விஜயகாந்த் இன்று உயிர் நீத்துள்ளார். இதுதான் இப்பொழுது அரசியல் வட்டாரத்திலும் திரையுலக வட்டாரத்திலும் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வருடத்தின் இறுதியில் இப்படி ஒரு செய்தியை கேட்போம் என யாருமே எதிர்பார்த்து இருக்க மாட்டார்கள். விஜயகாந்த் கடந்த சில வருடங்களாகவே உடல்நிலை சரியில்லாமல் இருப்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். என்றாவது ஒரு நாள் கேப்டன் மீண்டு வருவார், அவர் தமிழகத்தை ஆளாவிட்டாலும் ஆயுசோடு இருந்தால் போதும் என அவருடைய தொண்டர்கள் நினைத்தார்கள். ஆனால் கேப்டன் தன்னுடைய 71வது வயதில் மரணத்தை தழுவியிருக்கிறார். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு விஜயகாந்த் செயற்கை சுவாச உதவியுடன் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பதாக பிரபல தனியார் மருத்துவமனை தெரிவித்தது. அதிலிருந்து 2 நாட்களில் அவர் பூரண குணமடைந்து மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் உடல்நிலைக்கு என்ன ஆனது, அவரின் மரணத்துக்கு உண்மையான காரணம் என்ன என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகி உள்ளன. அவருக்கு ஏற்கனவே இதயம் தொடர்பான, நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்துள்ளன. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் விஜயகாந்த் நேற்று மாலை மீண்டும் உடல்நிலை பாதிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வழக்கமான சிகிச்சை, 1-2 நாட்களில் வீடு திரும்பி விடுவார். ஆனால் கட்சி அலுவலகம் அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில் இன்று காலை கேப்டனுக்கு கொரோனா தொற்று இருப்பதாக அறிவிப்பு வெளியானது. ஒரு சில மணி நேரங்களில் கேப்டன் காலமாகி விட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகிவிட்டது. இதையடுத்து அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகின. இதையடுத்து விஜயகாந்த் உடல்நிலையில் சற்று பின்னடைவு என தகவல் கிடைத்தது. இதையடுத்து கட்சியினர், ரசிகர்கள் என விஜயகாந்த் வீடு முன்பும் கட்சி அலுவலகம் முன்பும் கூடிவிட்டனர். இந்த நிலையில் நேற்று கொரோனா ஏற்பட்டுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் மரணத்தின் பின் அது பாசிட்டிவாக இல்லை. இதனால் அவரின் மரணத்துக்கு கொரோனா காரணம் என்று கூற முடியாது. மரணத்துக்கு பின் செய்யப்பட்ட சோதனையில் அவர் கொரோனா பாசிட்டிவ் இல்லை. விஜயகாந்துக்கு நுரையீரல் அழற்சி காரணமாகவே மரணம் அடைந்துள்ளார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாலையில் நுரையீரல் அழற்சி தீவிரம் அடைந்துள்ளது. இதன் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வென்டிலேட்டர் ஆதரவுடன் சிகிச்சை பெற்றிருந்தார். அவருக்கு சுத்தமாக மூச்சுவிடும் திறன் இல்லாமல் போயுள்ளது. கொரோனா மற்றும் நாட்பட நுரையீரல் பாதிப்பு மேலும் நுரையீரல் அழற்சி மூன்றும் சேர்ந்ததுதான் அவரின் உடல்நிலையை மோசமாக்கி உள்ளது. இந்த நிலையில் மரணத்துக்கு பின்பு கொரோனா பாசிட்டிவ் இல்லை என்பதால் விஜயகாந்த் நுரையீரல் அழற்சி காரணமாகவே மரணம் அடைந்து உள்ளார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ பணியாளர்களின் கடின முயற்சி இருந்த போதிலும் அவர் இன்று காலை 28 டிசம்பர் 2023 காலமானார் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. மேலும் அவரை காப்பாற்ற எவ்வளவு முயற்சி செய்தும் பலன் அளிக்கவில்லை என்று மருத்துவமனை சார்பிலும் தற்போது கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விஜயகாந்த் நுரையீரல் அழற்சியால் காலமானார் என மருத்துவமனை சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து தொண்டர்கள் நெஞ்சில் அடித்துக் கொண்டு அழத் தொடங்கிவிட்டனர். விஜயகாந்தின் உடல் மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. தற்போது அவருடைய உடல் ஆம்புலன்ஸ் மூலம் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் தேமுதிக கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டுள்ளது. அப்போது விஜயகாந்துடன் பிரேமலதா அமர்ந்திருந்தார். அவருடைய கன்னத்தை தொட்டு பார்த்தபடியே அழுது கொண்டிருந்தார். இதையடுத்து விஜயகாந்த் உடல் சாலிகிராமம் வீட்டை அடைந்தவுடன் அவரது உடலுக்கு முதல் ஆளாக முதல்வர் ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். முதல்வரை பார்த்ததும் பிரேமலதா கதறி அழுதார். பிறகு அவருக்கு ஆறுதல் கூறினார். கேப்டனின் உடலை காண பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் கண்ணீருடன் அவரின் இல்லத்துக்கு முன் திரண்டு உள்ளனர். மேலும் விஜயகாந்தின் மரணத்தை தொடர்ந்து தியேட்டர்கள் அனைத்திலும் காலை காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விஜயகாந்தின் உடல் தற்பொழுது அவருடைய சாலிகிராமம் வீட்டில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து பொதுமக்களின் அஞ்சலிக்காக கோயம்பேட்டில் இருக்கும் அவருடைய கட்சி அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இதற்கிடையில் கேப்டன் விஜயகாந்த் உடல் அவருடைய ஆண்டாள் அழகர் கல்லூரியில் நல்லடக்கம் செய்யப்பட இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தது. விஜயகாந்தின் உடலுக்கு தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். விஜயகாந்தின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லிய அவர் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் விஜயகாந்தின் உடல் எப்பொழுது நல்லடக்கம் செய்யப்படும் என்ற கேள்வி எழுந்தது. இது குறித்து விஜயகாந்தின் மைத்துனர் LK சுதீஷ் கூறுகையில், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இன்று காலை 6:10 மணிக்கு விஜயகாந்த் காலமானார். அவருடைய உடல் தேமுதிக அலுவலகத்தில் நாளை மாலை 4:45 மணிக்கு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படுகிறது என சுதீஷ் தெரிவித்துள்ளார். விஜயகாந்த் இறந்த தகவல் 8:45 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விஜயகாந்தின் உடலுக்கு நாளை மாலை வரை
தொண்டர்கள், கட்சியினர், ரசிகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் அஞ்சலி செலுத்தும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.